பவி நான் மாரியமா சரவணன் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீகமான நீங்க யாரும் பார்த்திராத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது போல நடந்த ஒரு பிரதிஷ்டையை தான் நம்ம பார்க்க போறோம் வேங்கடமங்கலத்தில் இருக்கிற காசாகிரான்ல அமைந்திருக்கிற ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயத்துல திரு கல்யாண நாகேஸ்வரி தாயார பிரதிஷ்டை செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாமல் மயில் அதாவது முருகருடைய வாகனமான மயிலையும் பிரதிஷ்டை செய்ய போறாங்க அதை அதனுடைய தொகுப்பு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் இது இது வரைக்கும் நீங்கள் கோவிலில் அந்த கண் திறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களே சிலையுடைய முழுக்கு வச்சு எடுத்து கண் திறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக சேர்த்து இந்த வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப தெய்வீக தன்மையாகவும் இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விசேஷம் நடக்க காரணமாக இந்த கோவில் நிர்வாகி திரு அழகப்பன் அவர்களுடைய முயற்சியால ஒரு போட்டு அழகப்பன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் உதவி செய்ததன் மூலமாகவும் இப்போ ஒரு தலை ஒரு தலை கொண்ட நாகம் வந்து இப்ப பிரதிஷ்டை செய்ய போறாங்க இதை வந்து சும்மா எதாச்சியா வந்து பிரதிஷ்டை செஞ்சிடல இதுக்கும் உத்தரவு அதாவது அம்மன் வந்து உத்தரவு தான் இப்போ அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா செல்வமுத்து குமார சுவாமி முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிறாரு அதுக்கப்புறம் தன்வந்திரி பகவான் இருக்காரு தக்ஷணாமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மர் ஆஞ்சநேயர் அது இல்லாமல் ஸ்ரீநாகர் அதாவது ராகுகேது பகவானுடைய பூஜை ரொம்ப பிரதிஷ்டை பெற்ற ஒரு பூஜை இங்கே நடந்துகிட்டு இருக்குங்க ராகு காலத்தில் அது அதோடு சேர்ந்து துர்கை அம்மன் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாத்தையும் தாங்கி ஒரு சேர வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பிள்ளையார் அவருக்கு அப்பாவான பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட ஸ்ரீ பசுபதிநாதர் அதாவது ஈஸ்வரனுடைய சிலை சிலையும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க இதோட சேர்ந்து இந்த கோவில இன்னும் ஒரு விசேஷமாக என்ன அப்படின்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒரு சேர இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது ஏதாவது ஒரு இடம் அதாவது ஏதாவது கோவில் பார்க்குறீங்கன்னா ரொம்ப விசேஷமாக அந்த இடத்த வந்து பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அது தாங்க இங்கேயும் அரசமரமும் வேப்பமரமும் ஒரு சேரை இருக்கும் இதுதான் அது இப்போ நம்ம வந்து இங்கே தான் திருக்கல்யாணி நாகேஸ்வரி தாயை வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறோம் இது இதற்கு இந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா ஆலமரமும் அரசமரமும் வேப்ப மரமும் ஒரு சேர இருக்கும் இதை வந்து ஒரு அம்மா பார்த்துருக்காங்க அவங்க பேர் வந்து சாய் அவங்களுமே சாய் அம்மு அவங்க வந்து பள்ளிக்கரணையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அருள்வாக்கா வந்து அம்மன் வருவாங்களாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு முகம் கொண்ட திரு கல்யாணி நாகேஸ்வரிய பிரதிஷ்டை செய்யணும் மிகவும் சிறப்பான ஒன்று அது நீங்கள் இங்கே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த தாயார் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாசுகி பாம்பு இல்லையா நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் பார்க்கடலை கடையறத்துக்கு பயன்படுத்தினாங்க இல்லையா அந்த வாசுகி பாம்புடைய சகோதரியான அவங்க அவங்கதான் திரு கல்யாண நாகேஸ்வரி அந்த தாயாரை நீங்கள் இங்க பிரதிஷ்டை செய்து நிறைய பேருக்கு அம்பா அம்பாள் வந்து இங்க ஆசி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் கொடுக்கணும் அப்படின்றத அம்மாவாக வந்து வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து சரி இங்கே நம்ம வந்து பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதோடு சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ முருகர் மட்டும் இருக்கார் அவருக்கு வந்து மயில் வாகனம் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம பிரதிஷ்டை ஒன்றாவே செஞ்சிருவோம் அப்படின்னு தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அழகாக இரண்டு சிலைகள் நம்ம பிரதிஷ்டை செய்ய போகிறோன்றதுனால இரண்டுமே வந்து நான் நாற்பத்தி எட்டு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் முழுக்க வச்சிருந்தாங்க நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நவதானியத்தில் முழுக்க நாற்பத்தி எட்டு நாள் முழுக்க வச்சு இப்போ நம்ம எடுத்து மூன்று நாட்கள் இங்கே பூஜை போகுது மூன்று நாட்களும் ஹோமம் வளர்த்து அதுக்கப்புறம் மிகவும் சிறப்பான இந்த பூஜையை தொடங்கி வைக்கிறதுக்காக அப்படின்னு இருந்து ஸ்ரீ சீனிவாச ஐயா அவர்களை நீங்கள் ஆரம்பிச்சு கொடுத்தா ரொம்ப நான் சிறப்பானதாகவும் நல்லா அருமையான முறையில் இந்த பூஜை நடக்கும் அப்படின்னு அவரையும் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள் மிகவும் அற்புதமான சிவனுடைய அற்புதங்களை அவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கும் எடுத்து கதையாக சொல்லியிருந்தார் திருஞான சம்பந்தரால் நிகழப்பட்ட அற்புதங்கள் நிறைய சொன்னார் பாடல்கள் எல்லாமே சொன்னார் ரொம்ப அற்புதமாக இருந்தது கேட்கறதுக்கு வந்திருந்த எல்லாரும் அவ்வளோ அழகாக அவர் பே அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகளை யாருக்கும் தெரியாத கதை சம்பவங்கள் எல்லாமே திருநாவுக்கரசரால் திருஞான சம்பந்தரால் நிகழப்பட்ட அற்புதங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரனுடைய அருள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது அப்படின்றது போல மிகவும் அற்புதமான ஒரு முறையில் ஐயா ரொம்ப அருமையாக பேசியிருந்தாரு அதில் ஒரு தொகுப்பை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க துன்பமே துடைத்த என்றார் இல்லாதபடிக்கு சோடை இல்லாமல் துடைச்சிருக்கிறோம் துன்பமே துடைத்த என்ற நம்முடைய பெருமாள் இனக்கிலாத இன்பம் வரும் துன்பத்தை போக்கிட்டு இணக்கிலாத இன்பம் அப்படின்னா இப்படி ஈடு இணையத்தை ஏதாவது ஒப்பிட்டு சொல்ல முடியாது இவ்வளவு இன்பம் கிடைக்கும் அவ்வளவு இன்பம் கிடைக்கும் சொல்ல முடியாது பெருமானுடைய நாமத்தை உன் நாமங்கள் பேசுவார்க்குன்னா அவன் வாயில சொல்றான் யாரெல்லாம் நாமத்தை வாயில சொல்றாங்களோ அவங்களுக்கு இனக்கிலாத இன்பமே துன்பமே துடைத்த எம்பெருமான் துன்பத்தை துடைச்சிருவாராம் இன்பத்தை இனக்கிலாத இன்பத்தை வாரிவது பெருமான் கிட்ட மாத்திரம் ஒரே ஒரு குழந்தைக்கு பாதல் கேட்டா உடனே பால்ல அடையல் கொடுக்கணும் இல்ல தமிழர்ல கொடுக்கணும் குழந்தை தான் யாராவது பார்க்க கடையிலேயே கொடுப்பாங்க குழந்தை எனக்கு பா கடையிலேயே கொடுக்கும் முக்கியம் இடத்துக்கு போறோம் அவருக்கு தெரியாது அள்ளி குடுத்து வீசி விட்டு விடுவாரு மத்த தெய்வங்கள் எல்லாம் அளந்துதான் கொடுக்கும் இப்போ பெருந்த தெய்வம் அவருக்கு தகுந்தா போலதான் கொடுப்பாங்க ஆலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த விதா குழந்தை அழுதுச்சுன்னா ஒரு ஒரு சங்கிலியோ ஒரு இதிலே கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணித்தாரா குழந்தை அழுதுனாலும் சரி பார்க்கடல் கடல் மொத்தம் பாலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ மிகவும் சிறப்பான முறையில் ஐயா சீனிவாசன் அவர்கள் ஐயா வந்து பேசியிருந்தார் கேட்டிருப்பீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயாவே சொல்லியிருந்தார் நீங்கள் தினமும் இந்த கோவிலுக்கு வந்து யார் யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ அவங்க வந்து இன்றைக்கி பாடுறது மிக மிக சிறப்பானது அப்படி அதை போல் இரண்டு அன்பர்கள் வந்து அழகாக பாடியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக அந்த அம்மா பாடியிருந்தாங்க அந்த ஐயாவும் வந்து அவரோட வெ குரல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக வந்து அவரும் பாடியிருந்தார் ரொம்ப இன்னும் பெரிய வீடியோங்க அது நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா நல்லபடியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹோமத்தை நிறைவு பண்ணணும் அதற்காக வந்து கடைசியாக அந்த எல்லா அந்த துணி மூட்டை மாதிரி போடுவாங்களே அதற்கான இது தான் எல்லோரும் தொட்டு வணங்கி இப்போ அந்த குப்பரை தேங்காவை வந்து இப்போ ஹோமத்தில் சேர்க்க போகிறோம் ஒரு முறை இதே போல் ஸ்ரீ நாகர் அதாவது ராகுகேது பகவானுடைய ஹோமம் வளர்ந்தப்போ எந்த அளவுக்கு அந்த அக்னி ப அக்னி பகவானோட ரூபத்தில் பிள்ளையாரும் காட்சி கொடுத்துருந்தார் அதே சமயம் ஸ்ரீ நாகரும் அதுல காட்சி கொடுத்தாரு இல்லையா அது போன்ற ஒரு நிகழ்வு இதில் நிகழாதா அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா தாயாருடைய உத்தரவின் பேரில் நடக்கிற இந்த பூஜையை அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா அம்மா வந்து இந்த ஹோமத்தில் காட்சி கொடுப்பாளா அப்படின்ற எண்ணம் எனக்குமே இருந்துச்சு ஆனால் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அவ்வளவு அழகா தத்ரூபமாக அந்த ஹோமத்தில் தாயார் வந்து காட்சி கொடுத்தாங்க மெய் சிலிர்த்த ஒரு அனுபவம்னு கூட சொல்லலாம் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் நீங்க பாருங்க இது இப்போ என்ன நடந்துக்கிட்டு அப்படின்னா ஐயா சீனிவாசன் அவர்கள் வந்து திருக்கல்யாண நாகேஸ்வரி தாயாரோடைய காயத்ரி மந்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கூட சேர்ந்து எல்லா பக்தர்களும் சொல்ல ஆரம்பிச்சதுமே அந்த நிகழ்வு அந்த ஓமத்தில் அந்த கொப்பரை தேங்காய் சேர்த்ததும் தாயார் எந்த அளவுக்கு எவ்வளவு தத்துரூபமா வந்து காட்சி கொடுக்கிறான்றதை நீங்களும் பாருங்க தொண்டர்கள் இச்சில் அமுது செய்ய அளித்துள்ளார்ம பார் சிவனே போற்றேருடைய சிவனே போற்றே குருவித்து திருபட அதாவது நாகேஸ்வரி தாயாரே எவ்வளோ அழகான ஒரு முறையில் நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னு ரொம்ப மெய் செலுத்துது நீங்கள் எடுத்து நீ எத்தனை போட்டோஸ்லாம் எடுத்தேன் ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து கடைசி ஒரு செகண்டில் வந்த ஒரு அம்மா நாகேஸ்வரி தாயார் எந்த அளவுக்கு வந்து நமக்கு காட்சி கொடுத்து நான் வந்துட்டேன் அப்படின்றது போல இருக்குது பாருங்கள் இவ்வளோ அருமையாக இதைத் தொடர்ந்து எல்லாம் வளர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நவதானியம் வந்து எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு நவதானியம் சாத்துறாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துயில் கொள்ள வைக்கணும் தாயாரை வந்து இவ்வளோ நாள் வந்து முழுக்கில் வச்சுருந்தாங்க இல்லையா அதனால் வந்து இப்போ வந்து துயில் கொள்ள வைப்பாங்க புதுசாக ஒரு பெட்ஷீட்டு தலகாணியெல்லாம் போட்டு மயிலையும் அதுக்கப்புறம் தயாரியும் வந்து படுக்க வச்சு அதை வந்து ஃபுல்லாக போட்டு மூடிட்டு இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது போல் அழகாக இதெல்லாம் இதுதான் நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் இது போன்ற நிறைய அன்பர்கள் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க இல்லையா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதற்காகவே இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு 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 விஷயமும் பண்ணுறது பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ இப்போ வந்து நம்ம இவங்களை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து முழுக்க வச்சுருக்கோம் இந்த பூஜையெல்லாம் முடித்து இப்போ நம்ம வந்து கண் தீர்க்க போகிறாங்க தாயாருக்கு அதற்கான முறைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக மூடிடுவாங்க துணி போட்டு திரை போட்டு மூடிட்டு துணியால் வந்து விசிறிட்டு தூங்குறதுக்கான அம்மாவை துயில் கொள்ளணும் இல்லையா அதற்கான பதிகம் பாடி தூங்க வச்சு திரும்பவும் எப்பறதுக்கான பதிகம் பாடி அம்மாவை அழகா எந்திரிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் கண் திருப்பு ஆன நிகழ்வு நடக்கும் எரி நீ வந்த நாராயணிய പോവിടോടോ പൊന്നു ജ எகை கொண்ட நின் திருவடி தொழுவோ சேற்றிடல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெரும் துறை உரை சிவபெருமானி ஏற்றுயர்கொடி உடையாய் இணை உடையாய் பெருமான் தொல்லி எழுந்தருளாய ஆரார்வந்த அமர குளத்தில் ஆரார்வந்த பார்த்திங்களா எவ்வளவு அழகான முறையில் அம்மாவை தொழில் கொள்ள வச்சு அதுக்கப்புறமா அம்மாவை தொழில் எழுப்பி கண் திறப்பு நடந்து முதல் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சுமங்கலி பெண் தான் பார்க்கணும் அப்படின்றதுனால அவங்க பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டு குழந்தைகள் வந்து தான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைகளும் வந்து தரிசனம் பெற்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக வந்து தாயார் முகம் பார்த்து செல்லணும் அப்படின்றத ஐதீகமாக பண்ணாங்க கணவன் மனைவி ஒரு செய்கிற வந்து அம்மா அம்மாக்கும் பார்த்து கணவன் வந்து நெற்றியில் உச்சி நெற்றியில் வந்து குங்குமம் சுற்றி வைக்கணும் அப்படின்றத ஒரு ஐதீகமாக பண்ணாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாகவும் இருந்தது அது அது இது என்ன ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எல்லாரும் வந்து தாயாரை தரிசனம் பண்ணுறதும் குங்குமம் வைக்கிறதும் இந்த வேலையில் இருந்தும் இப்போ ஒரு நிகழ்வு நடக்கும் பாருங்க அது என்ன ஆச்சுன்னா தாயார் கண் திறப்பு நடந்ததும் வந்து ஆரத்தி எடுத்திருக்கணுமா யாருமே அது ஒரு பரபரப்பா இருக்கும் இல்லையா நிகழ்வு நடந்ததுமே திறப்பு நடந்துச்சு பக்தர்கள் எல்லாம் ஆர்வமா இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு காட்சி கொடுக்கணும் இப்போ தான் நாங்கள் யோசிச்சுட்டு இந்த மாதிரி தான் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது அவர் ஒருத்தர் குங்குமம் போட்டு வச்சுருந்தார்ல அவர் மேலே திடீர்னு ஆக்ரோஷமான ஒரு குரலோடு வந்து எனக்கு நீ இன்னும் ஆரத்தியே எடுக்கலை அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு தாயார் இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து இவ்வளோ வாக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லோரும் எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டோன்னு கூட சொல்லலாம் அவர் அந்த மாதிரி ஒரு குரல் வந்துச்சு இது உடனே ஆரத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் பாஸ்கர் ஐயர்கள் வந்து கடகடன்னு ஆரத்தி எடுத்து பிரசாதம் வைத்து அம்மாவுக்கு செய்ய வேண்டிய விலையை எல்லாம் முடிஞ்சிச்சு ஏதோ பச்சை கலர் குட கட்டிகிட்டு இருக்காங்களே இவங்க தான் சாய் அம்மு இவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் வந்து இவ்வளோ அம்மன் வந்து பிரதிஷ்டை செஞ்சது எல்லாமே இவங்களுடைய உத்தரவின் பேரில் இவங்க மேலே வர தாயார் அம்மன் மேலே வந்து சொன்னதுனால தாங்க இவ்வளவு நிகழ்வுமே இங்கே நடந்துச்சு இது வந்து மொத்தம் மூன்று நாட்கள் செய்த பூஜை இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்தது வெள்ளிக்கிழமை ஆரம் ஆரம்பித்த அந்த ஓமமானது வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நம்ம கலச நீர் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இப்போ அம்மான அம்மனை வந்து அங்கே பிரதிஷ்டை செஞ்சுட்டு கலச நீரை ஊற்றணும் இதுதான் ஃபினிஷிங் முடிய போ முடிகிற இது இல்லையா இப்போ இது வந்து முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம் நல்ல நிகழ்வு அருமையான நிகழ் நிகழ்வு திறப்பு எல்லாமே சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் வந்து அவங்கவுங்களால முடிஞ்சது ஓமத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே கொடுத்து சேர்த்தாங்க ஆனால் அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பரதநாட்டியமும் நடந்தது அங்கே சுற்றி இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் வந்து ஒரு கோவிலில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அங்கே வந்து அழகான முறையில் ஒரு அரங்கேற்றம் பண்ணுறது அவங்க கற்றுக்கிட்ட கலையை வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது போல மிகவும் அற்புதமான முறையில் குழந்தைகள் எல்லாருமே வந்து நடனம் ஆடியிருந்தாங்க இது வந்து சனிக்கிழமை நடந்த நிகழ்வுங்க இது இதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாரோ அன்பர்களுடைய உதவியாலும் எல்லாருக்கும் வந்து அம்மனுக்கு சீர்வரிசை என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்றது போல் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர ஒரு இடத்துல இருந்து அம்மனுக்கு சீர்வரிசை தட்டு கொண்டு வராங்க தாய் அம்மா வந்து சாய் அம்மா அவர்கள் வந்து கலச நீரை ஏந்தி அங்கேருந்து வராங்க அதாவது சீர்வரிசை தட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மா வராங்க இதில் ஒரு நிகழ்வு என்னன்னா சாய் அம்மா அவர்கள் கலச நீரை எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க மேலே வந்து அருள்வாக்கு போல் சாமி வந்துட்டாங்க அதாவது நாகம் எப்படி படம் எடுக்குமோ அதே போல் அவங்க இந்த குனிந்துருக்காங்க பாருங்கள் இப்படிதாங்க இதே அளவு குறைஞ்சது ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும் அதே மாதிரி அதுவும் கண் சிமிட்டாமல் அந்த தாயோடைய சக்தி அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு அழகாக அப்படியே வந்தாங்க அந்த அந்த குனிஞ்ச தலையோடு அந்த கலச நீரை ஏந்திக்கிட்டு கோவிலை சுற்றி வர்றதுக்காக வந்திருந்தாங்க அப்போ நடந்த ஒரு நிகழ்வே அழகாக வீடியோ பதிவாகவே காட்சியாக அமைஞ்சிச்சுங்க அதாவது அம்மா வந்து இந்த கலச நீர் கொண்டு வரும்போது விண்ணை நோக்கி வந்து கை நீட்டுவாங்க அப்படியே தெய்வ தூதர்கள் வந்து சாயின் சாய் வந்து ரதத்தின் மூலயமாக நாகதேவதையே கொண்டு வந்து அவங்க கையில் சேர்த்தது போல இருந்தது என் சாய் வந்து இவ்வளவோ அருள் கொடுத்துருக்காரு என் தாயை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருக்காரு தேவ தூதர்கள் எல்லாரும் அப்படின்றது போல் அம்மா சொல்லியிருந்தாங்க உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது அந்த கை முழுக்கவே அப்படியே ஒரு மாதிரி இருந்ததுங்க அந்த அப்படியே வந்து இறங்குனது போல இருந்தது உண்மையாகவே அந்த தாயார் அதுக்கப்புறம் அந்த கண் சிமிட்டவே இல்லை அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்குமே கண் சிமிட்டவே இல்லை ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருந்தது அதெல்லாம் கலச நீர் எல்லாமே கொண்டு வந்து கோவில் சுற்றி வந்து இப்போ வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க அந்த நிகழ்வும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு மனசார தாயார வேண்டிக்கோங்க திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் மனசார வேண்டிக்கிட்டீங்களா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்து பாலாபிஷேகம் செய்தாங்க எல்லாருமே எல்லார் கையிலுமே வந்து பால் சம்பு கொடுத்து எல்லாருமே மனசார வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாபிஷேகம் நடந்ததுங்க இது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை தொடர்ந்து நடந்து நடந்துகிட்டு இருக்குங்க நீங்கள் யாராச்சும் மண்டல பூஜையில் செய்யணும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அம்மாக்கிட்ட வேண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் திரு அழகப்பன் அவர்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன் அவர் காண்டாக்ட் பண்ணி இதுக்கு இந்த பூஜைக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் அதுலேயும் வந்து ரொம்ப சிறப்பானது செவ்வாழைப்பழம் மூன்று பழம் கொண்டு வந்து தயாருக்கு வைத்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னா அதற்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்குது திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்கன்னா அதற்கான ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் தெளிவான விளக்கத்தோடு திரு அழகப்பன் அவர்கள் அழகாக கொடுப்பாங்க அதை தொடர்ந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கல்யாண வரமும் உண்டு குழந்தை பாகியமும் உண்டு இரண்டு வரங்களை தர தான் தாயார் வந்து இங்கே அமர்ந்திருக்காங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து அம்மனுக்கு செய்கிற பூஜையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அழகாக அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம்லாம் தொடர்ந்து அழகான அலங்காரத்துடன் நடந்துக்கிட்டு இருக்குங்க பக்கத்தில் இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க தாயாருக்கு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான வேண்டுதல் என்னென்னா தோல் சம்பந்தமான நோய் அதாவது உடம்புல வந்து தோல் சம்மந்தமான நோய் அப்படி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதற்கும் ஒரு பரிகாரம் உண்டு அந்த பரிகாரமும் இங்கே வந்து ரொம்ப பிரதிஷ்டை பெற்று செய்கிறாங்க எல்லாருமே அந் அந்த மாதிரி யாராச்சும் கலந்துக்கணும் செய்யணும்னு நினைக்கிற வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து இங்கே செஞ்சிடலாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்குமே ரொம்ப ரொம்ப திருப்திங்க இது வந்து போன்ற மா போன மாதம் நடந்தது இவ்வளோ நாட்கள் என்னால் கொடுக்க முடியலையே இந்த வீடியோ பதிவு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஒரு சில வேலையின் காரணமாக இவ்வளோ நாள் எனக்கு தள்ளி தள்ளி போச்சுங்க இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு ஆனா இப்போ இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருக்க ஒரு அழகான ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்டு வேண்டுதல் வைக்கணும் வே வேண்டிக்கிறவங்க கோவிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நான் சொன்னது போல் டிஸ்கிரிப்ஷனில் ஐயாவோட நம்பர் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அன்பர்கள் தாராளமாக ஒரு முறையாவது சென்று அவன் தாயாரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்